So hello guys, welcome back to our video, நம்ம டாப் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வந்து த எலைட் பாஸ். ஸோ மதியம் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ டாப் 7 2020 எலைட் பாஸ் போடுங்கன்னு. ஸோ வந்ததே 12 எலைட் தானே, ஸோ மாதத்துக்கு ஒரு எலைட் வரும். ஸோ 1st தானே கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த எலைட்டில் ஸோ மொத்தமாக இருக்க 12 எலைட்டில் ஸோ இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் போட்டிருந்த எலைட் வந்து, அதாவது நீங்கள் போட்டிருந்த அந்த எலைட் வந்து நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்கூடாது. ஏன்னா வந்து போன வருஷம் வந்ததில் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. ஒரு மூணு நாலு எலைட்டு அவ்வளோதான். ஸோ 2 எலைட்டு சொல்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் ஓகே. ஸோ ஏன்னா அது எலைட் பாஸ் பண்ணும்போது மாதத்துக்கு ஒரு காஸ்டியூமே, ஸோ அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் காஸ்டியூம் போடுறானுங்க, அதை ஒழுங்காக டிசைன் பண்ணி கூட விடல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஒர்த் இல்லாமல் விட்டு விட்டானுங்க. ஸோ அது போக மிஸ்ட்ரி ஷாப் ஏறவில்லை. ஸோ மிஸ்ட்ரி ஷாப்பு கிட்டத்தட்ட போன வருஷம் விட்டது ஒரு தொடர்ந்து ஒரு 4 விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதான் லாஸ்ட்டாக ஒரு 4 இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கு முன்னாடி விட்டுட்டு இருந்தானுங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 4 எலைட் பாஸ் வந்து மிஸ்ட்ரி ஷாப்பே விடல. ஸோ ஓகே. ஸோ இதில் எது வரை எலைட் பாஸ்னு பார்க்கறது ஜனவரி எலைட் பாஸு. ஸோ எனக்கு மந்த்தில் ஒன்று மறந்துடுச்சு. ஸோ பட் இருந்தாலும் சொல்கிறது வந்து பிப்ரவரி. ஸோ அப்படியே லைனாக இருக்கிறது மார்ச். ஸோ சில பண்டெல்லாம் ஓப்பன் பண்ணல. ஸோ அதனால் வந்து மந்த் வைஸானாலும் கரெக்டாக பார்க்க முடியல. ஸோ இதுதான். ஸோ அடுத்தடுத்து இருக்க பண்டல் தான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ வந்து பிப்ரவரி பண்டல். ஸோ அடுத்து இருக்க பண்டல் வந்து மார்ச். ஸோ ஏப்ரல். ஸோ அந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து 12 பண்டல் இருக்குது. ஸோ இது ஒரு பண்டலா. ஸோ இந்த பண்டல் வந்து ஓரளவுக்கு, ஸோ நான் அதை பற்றி கடைசியாக வந்து ஸோ எப்படி இருக்குன்றது பார்த்திங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதுவும் ஒரு பண்டல். ஸோ மேலே ஒன்று காட்டினோம் பார்த்தீங்களா, அது ஒரு பண்டல். ஸோ இது ஒரு பண்டல். ஸோ இது வந்து 3rd வந்து எலைட் பாஸு. ஸோ லேடி காஸ்ட்யூம்லாம் காட்டிகிட்டு இருந்தால் டைம் ஆகிடுன்றதில்ல. ஸோ மேல் காஸ்ட்யூம் மட்டும் காட்டுறேன். ஸோ எதுக்காக லேடி காஸ்ட்யூம் காட்டலன்னு கேட்டால், அதுக்கே அதை தேடி போகிறதுக்குள்ளே 14 ஆகிடும், சரி 14 ஆகிடும். ஸோ மேல் காஸ்ட்யூமுக்கு 8 ஆகிடுச்சு இல்லை. ஸோ இது ஒரு எலைட்டு, அப்புறம் இது ஒரு எலைட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நிறைய எலைட் ஓப்பன் பண்ணாமே வச்சுருக்கோம். ஸோ பண்டல் ஓப்பன் பண்ணாமே சும்மா அடியே வச்சுருக்கிறது. ஸோ இது ஒரு எலைட்டு. ஸோ இந்த எலைட்லாம் நல்லாயிருக்கும், சரி நல்லாயிருக்கும்னுட்டு இருக்க பாருங்கள். நீ போட்டு இல்லைன்னு தான் தெரியும் நல்லாயிருக்கும்னா. ஸோ அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஸோ அப்புறம் என்னத்த அது வேறு போட்டுக்கிட்டு ஐடி சொல்கிற மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஒரு எலைட்டு. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே எலைட் தான். ஸோ இது ஒரு எலைட் பாஸ். ஸோ இந்த 4 எலைட் பாஸ் பண்டல் வந்து ஓப்பன் பண்ணல. ஸோ 8 எலைட் பாஸ் பண்டல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா. ஸோ இதில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கே அப்படின்றது வந்து பார்த்து நம்ம வந்து 10 வரலாம். ஸோ நடுவில் ஒரு பண்டல் வந்து விட்டுட்டேன். ஸோ அதுதான் வந்து அப்படியே அந்த 2 வரைக்கும் தான் வந்ததுன்னா, நான் 1 வரலேன்னு பார்த்துட்டு போது ஒரு வண்டல் மட்டும் நைஸாக தப்பிச்சிட்டான். ஸோ அவனை வந்து நம்ம எத்தனாவது இடம் குதிரும்னு பார்த்துக்கலாம். ஸோ ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 10 ஸோ லைனாக வரலாம். ஸோ சி 10 பாருங்கள், 12 ஓகேவா. ஸோ மொத்தம் 12 எலைட் பாஸ் இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமான எலைட் பாஸ்லேயே ஸோ மட்டமான எலைட் பாஸு அப்படின்றது எந்த எலைட் பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான். ஸோ என்னடா இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மண்டையை ஸோ எத்தனை பேர், நிறைய பேர் இந்த முடி நல்லாயிருக்கும். ஸோ அந்த முடி வந்து நல்லாயிருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்கும், நிறைய பேர் வச்சுருப்பாங்க. பட் அந்த ட்ரெஸ்ஸை பாருங்களேன், ஸோ அந்த ஃபேண்ட்டை பாருங்களேன், சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ எதுவுமே நல்லா இல்லை, சும்மா விடணும்னு விட்டுருக்கேன். இதெல்லாம் எலைட் பாஸ் மாதிரி ஏற்றுறது, ஏதோ கோல்டு ராயல் மாதிரி தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ பரவாயில்ல. ஸோ இந்த எலைட்டை போட்டு வைங்களா, என்ன பாவம் பண்ணிக்கிட்டு போய் இருக்கே தெரில. ஸோ நானும் தான், நான் தான் எல்லா எலைட்டும் போட்டு வச்சுருக்கேன், மொத்தமாக பாவம் பண்ணி சுற்றிட்டு இருக்கேன். ஸோ அதுதான். ஸோ ஓகே கே. ஸோ என்னென்னா அது வந்து சும்மா ஒரு எலைட் பாஸ் கலெக்ஷன் இருக்கணும் தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த எலைட்டு. ஸோ நான் லைனாக காட்டில் மாற்றி மாற்றி 10 காட்டுறேன். ஸோ இது ஒன்று. இது என்னன்னா அந்த ஃபேண்ட் வந்து ரொம்ப மட்டமாக கூதும். அது பாருங்களேன், அந்த ஃபேண்ட்டுக்கு எந்த ஒரு காஸ்டியூமே செட் ஆகாது. மற்றபடி அந்த முடி கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸு கூட அப்பப்போ அந்த ட்ராகன் வந்து டிஸ்டர்ப் பண்ண ஹெட்ஷாட் அடிக்கும் போது, ஹெட்ஷாட் அடித்தாதானே அப்படின்றீங்களா. ஸோ ஓகே. ஸோ அதெல்லாம் அந்த ட்ராகன்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம். அது ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த பண்டில் வந்து 11 வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இது அப்புறம் இதுலேயும் சொல்லிட்டு முடி மட்டும்தான், போன வருஷத்தில் விட்டதில் முடி மட்டும் தான் நல்லா இருக்குது, வேறு எதுவுமே அந்த இந்த காஸ்டியூம்லாம் வந்து இது வரைக்கும் நான் போட்டு நிறைய பேர் வந்து விளையாடி பார்த்ததே கிடையாது. பட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த காஸ்டியூம் இருக்கப்போலாம் மிஸ்ஸி ஷாப் வந்தது. ஸோ அப்போ வந்து மிஸ்ஸி ஷாப் வந்ததோ, ஸோ ஈவெண்ட் வந்ததோ, ஆனால் வந்து எலைட் பாஸ் ஈவெண்ட்டில் விட்டாங்க. ஸோ ஓகேவா. ஸோ இதுவும் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல காஸ்டியூமு. அப்புறம் சொல்கிற மாதிரி இதில் என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த முடி ஓகேவா. ஸோ வேறு ஒன்றுமே அதில் கிடையாது. அப்புறம் வந்து இந்த காஸ்டியூமு. இப்போ இது இது வரைக்கும் எத்தனை வந்திருக்கு, 12 11 10 9. ஸோ ஓகேவா, 8th காஸ்டியூம் இது. ஸோ இது 8th சொல்கிற அளவுக்கு கூட ஒர்த் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, அந்த இப்படி ஒரு ஒன்றுமே கிடையாது. அதுலேயாச்சும் முடி இருக்குன்னா இதில் ஒன்றுமே கிடையாது. இந்த பண்டில், இந்த பண்டில் வந்து பார்க்க நல்லா இருக்குது. ஸோ பார்க்க வந்து எப்படி நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஓவராலாக நல்லா இருக்கே தவிர மொத்தமாக ஒன்றும் கிடையாது. அது வந்து நம்பரு 8. ஸோ இது வந்து என்னென்னா, இந்த பண்டல் அந்த இப்பா பண்டல்னு குத்தானுங்க. ஸோ சுத்தமாக நல்லா இல்லை இது.
ஆனால் வந்து அந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது, பட் அந்த கேப்பு அந்த கண்ணாடி இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸும் ஃபேண்டும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து நம்பர் 7 வச்சுக்கலாம். ஸோ நான் வீடியோ வந்து 8 முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் வேகமாக காட்டிட்டுருக்கேன். நம்பர் 7, அப்புறம் இது வந்து நம்பர் 6 வரைக்கும் வந்துட்டோம் இப்போ. ஸோ ஓகே, 6 ஓகேவா, நம்பர் 6 வந்து இது எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு 6 அளவுக்கு கூட இது ஒர்த் இல்லை, பட் வந்து இந்த எலைட் நிறைய பேர் போட்டிருந்தீங்க, மிஸ் ஷாப்பில் விட்டுருந்தாங்க. இப்போ இது வந்து எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸும் அந்த ட்ரெஸ் மட்டும் நல்லாயிருக்கும், அந்த டாப் மட்டும் நல்லாயிருக்கும், மற்றபடி அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பெருசாக தெரில. அதுக்கப்புறம் வந்து இந்த எலைட்டு, ஸோ இதுதான் ஏற்கனவே காட்டிட்டோம். ஸோ இந்த எலைட்டும் வந்து சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்பர் 6 ஒரு 7 சொல்லிட்டோமா, அதுக்கப்புறம் வந்து நம்பர் 5. ஸோ நம்பர் 5 வேணால் நம்பர் 4 போயிடலாம். 5 வந்து ஒரு எலைட் பாஸ் மிஸ் பண்ணிட்டேன், அதை வந்து நான் அப்புறம் கடைசியாக காட்டுறேன். நம்பர் 4 யாருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ இன்னும் எத்தனை இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. நம்பர் 4 வந்து எந்த எலைட் பாஸ், இந்த அந்த குடுபி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மண்டை, ஓகேவா. ஸோ நான் வந்து தேடிட்டுருக்கேன் நம்பர் 4 எது நம்பர் 5 எது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே ஸோ டக்கு டக்குன்னு நம்பர் 4, 5, 3, 2, 1 காட்டிடலாம். பட் இருந்தாலும் வந்து ஸோ நம்மளாக போயிட்டு பார்க்கணும்ல எது இதில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்பர் 4. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நம்பர் 4 வர கூட ஒருத்தான்னு தெரியல, பட் அப்போ விட்டதில் இந்த காஸ்ட்யூம் வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் எத்தனை எலைட் போட்டிருக்கீங்க ப்ரோ? நான் 2 எலைட் போட்டிருக்கோம் ப்ரோ, 12 எலைட் போட்டிருக்கேன் ப்ரோன்னு சொல்லுங்கள். ஸோ அப்புறம் 10 எலைட் எத்தனை எலைட் போட்டிருக்கீங்க அதை வந்து சொல்லிடுங்க. ஏன்னா மிஸ் ஷாப் வந்து அவ்வளோ விட்டாங்க, பட் நான் லாஸ்ட் 4 வந்து விடல. ஸோ அப்புறம் வந்து இது நம்பர் 3, ஓகேவா. ஸோ நம்பர் 3 இந்த மண்டை, ஸோ நல்லா இருக்கான்றது சொல்லுங்கள். இது வந்து இப்போ தான் விட்டான், டிசம்பர் எலைட் பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்றும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன், இப்போ ஓப்பன் பண்ணிவிடுவேன், 6:00 ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஸோ அப்புறம் வந்து இது வந்து டிசம்பர் எலைட் பாச்சு, இது பாஸு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் தூக்கி அழிச்சிட்டு வந்தேன், ரொம்ப ரோலிங் ஆகுது. ஸோ என்னென்னா வந்து ஒரு 3 மணி நேரம் தூக்கிட்டு வந்தேன், அதுக்குள்ளே ஒரு நிறைய கமெண்ட் வந்து. ஸோ எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்மளால் டக்குன்னு ரீப்ளை பண்ண முடியல, ஸோ மன்னித்து விடுங்கள். ஸோ ஓகே கே, ஸோ அதுக்கப்புறம் அந்த நம்பர் 2 ஓகே. நம்பர் 2 எது எங்கடாது, நம்பர் 2 எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு, அப்புறம் ஸோ இதுதான் வந்து நம்பர் 2 ஓகேவா. நல்லா இருக்கும் கைஸ், இது நல்லா இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் எலைட் பாஸ்ன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த எலைட் பாஸும் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ விட்டதில் அது இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நான் அப்போ காட்டினேன், இது வேறு நான் எதுக்கு சும்மா டச் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியல, வீடியோ எடுக்க போட்டு டச் பண்ணிட்டுருப்பேன். ஸோ ஓகே, எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி தானே லைனாக வந்துட்டு இருப்பேன். நான் அதில் இதில் ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம விட்டனால் மாற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இது வந்து நம்பர் 2 கே. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து போட்டாலாம் அந்த எப்படி சொல்கிறது, அந்த முடியும் நல்லாயிருக்கும், ஸோ காஸ்ட்யூமும் நல்லாயிருக்கும், எல்லாமே ஒரு ரெட் கலரில் ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ போன எலைட்டில் இது வந்து ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். அப்புறம் நம்பர் 1 எது அப்படின்றது வந்து பார்த்துலாம். ஸோ நம்பர் 5 நம்ம விட்டோம்லாம், இதுதான் வந்து நம்பர் 5. இது வந்து தப்பிச்சு என்கிட்ட இருந்து, இதுதான் நம்பர் 5. ஸோ இது வந்து அந்த ஃபிஷர் மேன் இதுன்னு விட்டானுங்க. இது கூட இதுக்கெல்லாம் எலைட் பாஸ் இல்லை, இது கூட அந்த எலைட் பாஸ் வந்து அந்த ஆஃபரில் இல்லை. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ரேர் ஐட்டமாம்மா இந்த எலைட் பாஸ். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கூட நிறைய பேர் போட்டு வந்து இல்லை, பட் அந்த பாபா கட்டு நல்லா இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 1 யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சதுன்னு இது நல்லா இருக்கும், ஏன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் கழுத்தில் செயின்லாம் போட்டுட்ருக்கான். அப்புறம் இந்த முடி இந்த காஸ்ட்யூம்ந்து கிடையாது, பட்டு அது நான் வச்சுருந்ததுனால ஸோ அதை எக்யூப் ஆகல போல் நல்லாயிருக்கும் ஓகேவா. இந்த காஸ்ட்யூம் தான் ஸோ நம்பர் 1 ஓகே. ஸோ மொத்த பண்டலும் நான் காட்டிட்டேங்க. ஸோ இது எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது வந்து பிடிச்சிருக்குன்றதோ, நீங்கள் எத்தனை பண்டல் போட்டிருக்கீங்க, இந்த பண்டல் நல்லா இருந்தது ப்ரோ, இல்லை ப்ரோ எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ அப்படி சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்டை சொல்லலாம். ஸோ நம்மளும் ஒரு நாளைக்கு 2 எப்பாச்சும் நல்லா டைம் இருந்தால் 2 போடுவேன், இல்லைனா 1 போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் தான் வந்து கமெண்ட்டில் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கீங்க, உண்மையாக சொன்னால் நிறைய சொல்கிறீங்க, பட்டு நான் எனக்கு சிங்க் ஆகும் நல்லா. ஸோ இது நல்லா இருக்குமா, ஸோ அது வந்து நிறைய பேர் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய பேர்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 பேராச்சும் பார்க்கணும்ல. ஸோ நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும், அதுக்காக வந்து எல்லாத்தையுமே பண்ண முடியல. ஸோ நான் அதில் நல்லா இருக்கிறத கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரோ இது பண்ணுங்க ப்ரோன்னு தாராளமாக சொல்லலாம். இது கூட ஒருத்தர் சொன்னது தான், அவர் டாப் 6 சொன்னார், நான் வந்து மொத்தம் 12 பண்டில் காட்டிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா எலைட் பாஸும் காட்டியிருப்பேன், பட் நான் அங்கே இங்கே கொஞ்சம் குழப்பி இருப்பேன் ஓகே. நான் ரொம்ப டீட்டெயிலாக கூட காட்டியிருப்பேன், பட் சும்மா தானே இது ஒரு சும்மா எலக்ட் பாஸ். அதனால சும்மா அப்படியே மேலாட்ட காட்டிவிட்டேன். ஸோ பை கைஸ், லவ் யூ கைஸ்.